Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா த சிம்னி ஸ்வீப்பர். இது எழுதினவர் வில்லியம் பிளேக். பிகாக் வால்யூம் 2ல வந்திருக்க போயட்ரியில் இதுவும் ஒன்று. 1700s வந்து லண்டனில் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்பவே க்ரூவலாக ட்ரீட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல சிம்னி அப்படின்னா புகைப்போக்கி. ஸோ லண்டன்லாம் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய இடம். அப்போ அவங்கள வந்து இதமாக வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே நெருப்பு மூட்டுவாங்க. அந்த நெருப்பு புகையெல்லாம் வெளியே போகிறதுக்காக ஒரு பெரிய பைப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதை தான் சிம்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த புகை வெளியே போகுதுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும், ரொம்ப அழுக்கா ரொம்ப கரைப்படைஞ்சிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணணும். பெரிய ஆள் வந்து உள்ளே இறங்கி க்ளீன் பண்ண முடியாது. அதனால் குட்டி குட்டி பசங்களை வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போம் வந்து ஒரு சிம்னி ஸ்வீப்பருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறாங்க. சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்னு பேசணுன்னு ஒரு பெரிய பசங்களாம் இல்லை, குட்டி குட்டி பசங்க, ஒரு 5 வயசு 6 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க. அவங்கள எப்படி க்ரூவலாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து 1788 பார்ட்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, 8 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் வந்து சிம்னி ஸ்வீப்பராக வேலை செய்ய வைக்கணும். அண்ட் அவங்க வேலை செய்யக்கூடிய டைமும் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. இதனால் வந்து நிறைய குழந்தைங்க தப்பிக்கிறாங்க. பல இடங்களில் வந்து இந்த ஆக்டை மீறி ரொம்ப நேரம் வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த போயம் வந்து நமக்கு எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சிம்னி ஸ்வீப்பராக போகக்கூடிய ஒரு குழந்தையோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் இந்த குழந்தைங்க எப்படி ஒரு விக்டிமாக இருக்காங்க அப்படின்றதா இந்த போமோட ஒரு மொத்த ஐடியா. இந்த போமில் மொத்தம் 3 குவாட்ரன் இருக்குது. ஸோ குவாட்ரன் அப்படின்னா 4 லைன்ஸ். ஸோ 12 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போயம் இது. ஸ்டான்ஸா 1. அ லிட்டில் பிளாக் திங் அமாங் தி ஸ்னோ. ஸ்னோ அப்படின்னா வெண்மை. ஸோ பனினால் அந்த இடம் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையேன்னு வெண்மையாக இருக்குது. ஆனால் வந்து கருப்பு கலரில் ஏதோ ஒரு பொருள் மட்டும் இருக்குது. இங்கே அந்த திங் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா, குழந்தை. இன்னும் பெக்குலராக சொல்லணும்னா சிம்னி ஸ்வீப்பர். ஸோ ஒரு சிம்னி ஸ்வீப்பர் மட்டும் எல்லாம் வெண்மையாக இருக்குது, ஆனால் தான் உடல் முழுதும் கரியாலையும் அழுக்காலையும் நிரப்பப்பட்டு ஒரு சின்ன குழந்தை, லிட்டில் அப்படின்னா ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது. க்ரைங் வீப் வீப் இன் நோட்ஸ் ஆஃப் ஓ. ஓ அப்படின்னா பெயின். ஸோ தான் கிட்டே இருக்கக்கூடிய அந்த வலினாலையும் வேதனையினாலையும் இவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க இன்றைக்கி ஒரு 4 வீட்டுக்கு வேலை போய் காசு எடுத்துகிட்டு வந்தால் தான் அதை வச்சு அவங்களுடைய குடும்பம் வந்து அன்றைக்கி சாப்பிட முடியும். ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து தன்னோட தலையில் சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து ஸ்வீப் ஸ்வீப்பர் அப்படின்னு கத்தினா கூட, உண்மையிலேயே ஒரு ஹியூமனிட்டியோடு நம்ம அந்த குழந்தையை அப்சர்வ் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு வீப் வீப் அப்படின்னு தான் கேட்குமா. வீப் அப்படின்னா தேம்பி தேம்பி அழறது. வே தை ஃபாதர் அண்ட் மதர் சே. சுற்றி இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் வந்து இந்த குழந்தைய வந்து ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. அதனால் திங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. இப்படி பொருளாக பாவிக்கக்கூடிய இந்த குழந்தைகிட்ட வந்து உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இந்த குழந்தை அதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, தே ஆர் போத் கான் அப் டு தி சர்ச் டு ப்ரே. என்னுடைய அம்மா அப்பா வந்து சர்ச்சுக்கு கடவுளை வணங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்றத சொல்லுது. இந்த இடத்துல முக்கியமாக ஒரு லைனை வந்து கவனிக்கணும். லாஸ்ட் லைன் வந்து என்னென்னா, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது வந்து பேரண்ட்ஸோடைய ப்ரைமரி டியூட்டி. இந்த இடத்துல என்னதான் குழந்தைய பார்த்துக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய ப்ரைமரி டியூட்டியை விட்டுட்டு கடவுளை வணங்க போனாலும், கடவுள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வேண்டுதலை வந்து ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவங்களுடைய ப்ரைமரி டியூட்டியை அவங்க செய்ய தவறிட்டாங்க அப்படின்றத பிளேக் முன் வைக்கிறாரு. Because I was happy upon the heath. ஏனா நான் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ எங்கே சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தா, ஹீத் ஹீத் அப்படின்னா பொட்டல் காடு, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ என்னுடைய கிராமத்தில் ஒரு பெரிய பொட்டல் காடில் குழந்தைங்களோட குழந்தைங்களாம் வந்து நான் விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருந்தேன். அண்ட் ஸ்மைல்ட் அமாங் தி வின்டர்ஸ் ஸ்னோ. ஸோ போன ஸ்டான்ஸில் பார்த்துருப்போம், இந்த ஸ்னோ வந்து எல்லாமே வெண்மையாக இருக்குது, இந்த குழந்தை மட்டும் வேலை செஞ்சு உடல் முழுவதும் வந்து கரியாக இருக்குது. ஆனால் இந்த குழந்தையோட பாஸ்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. இந்த குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி வந்தக்கூடிய வின்டர் சீசன் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்னோவை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு பொட்டல் காடில் தன்னுடைய தோழர்கள் கூடயும் தோழிகள் கூடயும் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சான். தே க்ளோத் மீ இந்த க்ளோத்ஸ் ஆஃப் டெத். இங்கே க்ளோத்ஸ் ஆஃப் டெத் அப்படின்றதுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பிளாக் கலர் க்ளோத்ஸை தான் வந்து வியர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருக்கும்ல, யூனிஃபார்ம் இருக்கும்ல, அந்த மாதிரி சிம்னி ஸ்வீப்பர் அப்படின்னாலே பிளாக் கலர் தான் வந்து போட்டிருப்பாங்க. பிளாக் அப்படின்றது வந்து சிம்பிள் ஆஃப் சேட்னஸ், டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கருப்பு கலர் ஆடையை குறிக்கிற விதமாக க்ளோத்ஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லியிருக்கலாம்.
இன்னொரு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய சிம்னி இருக்குது, அந்த சிம்னியை க்ளீன் பண்ணணும், அந்த கயிறை பிடிச்சிட்டு தான் வந்து அந்த குழந்தை க்ளீன் பண்ணணும். அப்படி கயிறு தவறிட்டாலோ இல்லை கயிறு அறந்துட்டாலோ அந்த குழந்தை கீழே விழுந்தாலோ அங்கேருந்து வந்து கீழே வந்து விறகு எரிஞ்சிட்ருக்கோம், அதில் விழணும். அப்படி விறகு இல்லைனா கூட கீழே ஒரு தரையில் வந்து விழணும். அந்த அடியினால் இறந்த குழந்தைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த வேலையில் கொண்டு போய் என்னை விட்டு எனக்கு அவங்களே வந்து ஒரு சாவுக்கான ஆடையை உடுத்தி விட்டுட்டாங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து எப்போ முடியும், எப்போ சாவை தேடி போகும் அப்படின்றது வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தாட் மீ டு சிங் தி நோட்ஸ் ஆஃப் வோ. ஸோ இந்த கஷ்டம் நிறைந்த இந்த பாடல், என்ன பாடல், ஸ்வீப் ஸ்வீப்பர் தெரு தெருவாக போயிட்டு நான் சிம்னி ஸ்வீப்பர் வந்திருக்கேன், யாருக்கா சிம்னி வந்து ஸ்வீப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாட்டை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சந்தோஷம் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்னோ அப்படின்றதுல வேறு மாதிரி இருந்துச்சு. முன்னாடி வந்து ஸ்னோ அப்படின்னாலே வந்து குழந்தைங்களோட குழந்தைங்கள விளையாண்டுட்டு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஸ்னோ சீசன்லேயும் நான் சம்பாரித்து என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிம்னி ஸ்வீப்பர் தன்னுடைய ஒப்பீனியனை முன்வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. Stanza 3. And because I'm happy and dance and sing, they think they have done me no injury. இங்க தே அப்படின்றது வந்து இந்த சில்ட்ரனுடைய பேரண்ட்ஸை பற்றியும் சொல்கிறாங்க, இந்த குழந்தைகளை வேலை வாங்கக்கூடிய முதலாளிகளை பற்றியும் சொல்கிறாங்க, அந்த சமுதாயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு வீட்டுக்கு போய் வேலை செய்கிறேன். வேலை செய்யும் போது அந்த குழந்தை வந்து ஒரு சிம்னியை க்ளீன் பண்ணணும்னா அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கும், கீழே விழுந்தா அடிப்படும், பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆபத்துனா மேலே போகிறதா இல்லை கீழே இறங்குறதான்னு தெரியாது, கயிறு அறந்துருச்சுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த க்ளீன் பண்ணி அதுக்கான காசு வரவும் அந்த காசை கை நீட்டி வாங்கும் போது அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, ஆடி பாடி குதிச்சுட்ருக்கான். அப்போ வந்து அந்த குழந்தைய வேலை வாங்கின அந்த முதலாளி வந்து இந்த குழந்தைக்கு நம்ம எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது கரெக்டு கிடையாது. அதே மாதிரி அந்த காசை கொண்டு போய் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்தா, நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் இன்றைக்கின்னு கொடுத்தா, அந்த பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தையோட முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் ஆடலையும் பாடலையும் கண்டு நம்ம குழந்தைக்கு நம்ம எந்த கெடுதலும் பண்ணலைப்பா அப்படின்னு யோசிப்பாங்களாம். அதுவும் வந்து கரெக்டு கிடையாது. தி திங் தே ஹாவ் டன் மீ நோ இன்ஜுரி, என்னை காயப்படுத்தலை அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் காயப்பட்டிருக்கு, இந்த குழந்தை வந்து காயப்பட்டிருக்கு. And I've gone to praise God and His priest and king. என்னுடைய பெற்றோர் வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா கடவுளை வணங்க போயிருக்காங்க. அந்த கடவுளை வந்து வணங்குற ப்ரீஸ்ட்டை பார்க்க போயிருக்காங்க, ப்ரீஸ்ட்டை வணங்க போயிருக்காங்க, நாட்டை ஆழக்கூடிய அரசனை பார்க்க போயிருக்காங்க. ஸோ இவங்கள்லாம் யார் அப்படின்றதுக்கு ஒரு கடைசியில் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஹூ மேக்ஸ் அப் அ ஹெவன் ஆஃப் அ மிஸ்ரி. மிஸ்ரி அப்படின்னா சோகம், கஷ்டம். இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சோகமான ஒரு சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த அரசனையும் அந்த ப்ரீஸ்டையும் அந்த கடவுளையும் பார்த்து வணங்கி நன்றி சொல்கிறதுக்காக எங்களுடைய பேரண்ட்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு இந்த குழந்தை ரொம்ப வருத்தமாக சொல்கிறதா இந்த போம் வந்து முடியுது. ஹோப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.